மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மட்டன் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் உப்பு மட்டும் போட்டு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. எலுமிச்சம்பழம் 2, கொத்தமல்லி, தயிர் 1 கப் எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, பூ எடுத்திருக்கேன், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் 2.5 வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு, என்னென்ன தூள்னா ஜீரகத்தூள், சோம்பு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், எண்ணெயும் விட்டுக்கலாம். நம்மளோட இந்த இலை பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிவந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துச்சு. இதில் இப்போ நம்ம அந்த தூளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இதிலே சேர்த்துடலாம். தயிரையும் ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் இதை அப்படியே விடணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் எண்ணெய் வரல, நம்ம ஊற்றின கொஞ்சமாவது எண்ணெய் மேலே வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்போது கொஞ்சமாக வெளியில் வருது. இப்போது நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் அரிசி சேர்க்க போகிறேன். நான் அரிசியை ஊரெல்லாம் வைக்கல, சும்மா வாஷ் பண்ணிட்டு அப்படியே போடுறேன். இதில் நான் இப்போது 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இதில் உள்ள அந்த கிரேவியே கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இப்போ நம்ம பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அதை விட இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் இதிலே வேக வைக்கிறதுனால பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். நான் இப்போ லெமனையும் இப்போயே சேர்க்க போகிறேன்.
அரிசி கொஞ்சம் வெந்து மேல வந்தோனே அம்ப மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அரிசி நல்லா மேல வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடியில் ஒரு சின்னதாக தோசைக்கல் போட்டுட்டு அது மேலே நான் இப்போ இதை வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நான் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். இது இப்படியே ஒரு ஒரு காமன் நேரம் இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.